ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் சேனல்ல பல கோடி சம்பளமும் நாம கனவுல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ற நம்ம கோலிவுட்டோடைய 10 பணக்கார நடிகர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. சாதாரண சைட் ஆக்டரா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறி ஹீரோவா நடிச்சு இதுதான் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன். ஒரே இடத்துல நிக்காம தன்னோட நடிப்பில பல விதமான பரிமாணங்களை கொண்டு வந்து தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம இன்னைக்கு பாலிவுட்லயும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம விஜய் சேதுபதியோடைய வயசு 45. அவரோட சொத்து மதிப்பு சுமார் 70 கோடின்னு சொல்றாங்க. 9வது இடத்துல இருக்கிறது நம்ம எஸ்கே. சின்ன திரையில சாதாரண ஆங்கரிங் அண்ட் மெமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்து தன்னோட கடினமான உழைப்பால வெள்ளி திரையில தன்னோட தடத்தை பதிச்சு ஷார்ட் டைம்லயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் டஃப் கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வளர்ந்து நிக்கிற 38 வயசேயான தமிழ் சினிமாவுடைய யங்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயனுடைய சொத்து மதிப்பு சுமார் 118 கோடின்னு சொல்றாங்க. 8வது இடத்துல நாம பார்க்க போறது நடிகர் கார்த்தி சிவகுமார். பிரபல நடிகரான சூர்யாவோட தம்பியும் இன்னைக்கு டேட்ல ரொம்பவே பாப்புலரான தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்க நம்ம கார்த்தி தனக்குன்னு தனித்துவமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர நம்ம கார்த்தியோட வயசு 45. அவரோட சொத்து மதிப்பு சுமார் 120 கோடின்னு சொல்றாங்க. 7வதா பார்க்க போறது ஆக்டர் விக்ரம். தமிழ் சினிமால டப்பிங் ஆர்டிஸ்டா தனது கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஆக்டரா தமிழ் இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்க சின்ன கமல்ஹாசன் சொல்லக்கூடிய நம்ம சியா விக்ரமோட சொத்து மதிப்பு 147 கோடின்னு சொல்றாங்க. 6வது இடத்துல நம்ம சிங்கம் சூர்யா. 47 வயசாக கூடிய நம்ம சூர்யா சினிமாக்கு வந்த புதுசுல பல விமர்சனங்களுக்கு ஆளாகி எத்தனையோ அவமானங்களுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ் சினிமாவில மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்கிற நம்ம சூர்யாவோட சொத்து மதிப்பு சுமார் 184 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. 5வதா பார்க்க போறது நம்ம இந்தியன் புரூஸ்லி தனுஷ். தமிழ் சினிமாவுடைய 2வது யங்கஸ்ட் ஆக்டரா இருக்கக்கூடிய இவரோட வயசு 39. தன்னோட அண்ணன் டைரக்டர் செல்வராகவன் மூலமா அறிமுகமான நம்ம தனுஷ் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம பாலிவுட், ஹாலிவுட்னு எல்லா இடத்துலயும் கலக்கிட்டு இருக்க நம்ம தனுஷுடைய சொத்து மதிப்பு 224 கோடின்னு சொல்றாங்க. 4வது இடத்துல நாம பார்க்க போறது நம்ம தலை அஜித்குமார். 51 வயசாகியும் இன்றளவும் துடிப்பு குறையாத நடிப்பு வெளிப்படுத்தும் ஒரு தலை சிறந்த நடிகரா இருக்கிறவர் தான் நம்ம தலை அஜித்குமார். சினிமா மட்டும் இல்லாம பைக் ரேஸ் மீது அளவுக்கு அதிகமான காதல் கொண்ட இவரு வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய பல பைக் ரேஸ்கள்ல கலந்துகிட்டு பல சாம்பியன் பட்டங்களை வின் பண்ண இவரோட சொத்து மதிப்பு சுமார் 294 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. 3வது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சொத்து மதிப்பு. கடந்த 50 வருஷத்துக்கும் மேல கோலிவுட் இண்டஸ்ட்ரியில அசைக்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் மூத்த முன்னணி நடிகரான நம்ம ரஜினிகாந்தோடைய வயசு 72. அபூர்வ ராகங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிலர் படம் வரைக்கும் வசூல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியாவே அலற விட்டுட்டு இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய சொத்து மதிப்பு சுமார் 367 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. 2வதா பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் நம்ம தளபதி தாங்க. தன்னோட அப்பா எஸ்ஏசி மூலமா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த நம்ம தளபதி விஜய் ஆரம்ப காலங்கள்ல பல அவமானங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பல சினிமா ரிவ்யூவர்ஸோடைய கேலி கிண்டல்களையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தன்னோட விடாமுயற்சியாலையும் இன்னைக்கு கோலிவுட் சினிமாவால தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இதுவரைக்கும் எந்த நடிகரும் வாங்காத அளவுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கக்கூடிய நடிகரா வளர்ந்து நிக்கிற 48 வயதாக கூடிய நம்ம தளபதியுடைய சொத்து மதிப்பு சுமார் 550 கோடின்னு சொல்றாங்க. முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஆண்டவர் தாங்க. தமிழ் சினிமா ஆக்டரா இருந்தாலும் இந்த உலக சினிமாவே வியப்பா பார்க்கக்கூடிய மாபெரும் கலைஞன் தான் நம்ம உலக நாயகன் கமலஹாசன். தன்னோட 6 வயசுல களத்தூர் கண்ணம்மா என்ற படத்துல ஆரம்பிச்ச இவரோட கெரியர் 69 வயசாகியும் இன்னமும் துடிப்பு குறையாத பல வித்தியாசமான கேரக்டர்களை தேர்வு செஞ்சு அந்த கேரக்டருக்காகவே தன்னோட உடலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய நம்ம கமல்ஹாசனுடைய சொத்து மதிப்பு 737 கோடி சொல்றாங்க. ஒரு நடிகரா இவரை விட சினிமாவை அதிகமா நேசிக்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூஸ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.